ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான் பேசுறேன். கடைசியாக ஒரு நல்ல நியூஸ் இருக்கும்ன்ற எதிர்பார்க்கறேன். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா உள் மாவட்டங்கள்ல நம்ம ஏப்ரல்ல நல்ல மழை பெய்திருக்கிறது. ஸோ இதுக்கு காரணம் நான் போன வீடியோலே போட்டிருப்பேன், எம்ஜேஓன்ற ஒரு ஈக்குவட்டர் ரயில்வே வருது. அது தமிழகத்துக்கு உள் மாவட்டங்கள்ல நமக்கு வெப்பசலன மழை வந்து நல்ல மழை கிடைத்தது. இப்போ அந்த வெப்பசலன மழையானது வந்து நேத்திலிருந்து குறைந்து காணப்படுகிறது. ஸோ உள் மாவட்டங்கள்ல மழை இப்போ அடுத்த வாரத்துக்கு சுத்தமாக இருக்காது. ஆனா அதுக்கு பதில் என்னன்னா, வங்கக்கடல்ல ஒரு காற்றழுத்த பகுதி உருவாயிருக்கு. இந்த பகுதி மேலும் வந்து மண்டலமாக, அதாவது டிப்ரெஷனாக உருவாகி மேலும் வலுப்பட்டு நம்ம ஒரு புயல், அந்த புயலாக மாறும்போது அதுக்கு ஃபனின்ற ஒரு பேர் கொடுப்பாங்க. அந்த ஃபனின்றது நம்ம பங்களாதேஷ் அவங்களோட நாமினேட் ஆன நேம்னு சொல்லலாம். இந்த புயல் வந்து வரதுக்கு முன்னாடி நம்ம சொல்லலாம், ஏப்ரல் பத்தி பார்க்கலாம். ஏப்ரல் வந்து உங்களுக்கே தெரியும், இது வந்து நம்ம வங்க வடகிழக்கு பருவமழை கிடையாது. ஸோ பொதுவாக ரொம்ப புயல்லாம் தமிழகத்துக்கு இது வரைக்கும் வந்தது கிடையாது. ஸோ ஏப்ரலோட கிளைமேட்டாலஜி இந்த போட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஏப்ரலில் உருவான புயல் பொதுவாக நமக்கு பர்மாவை நோக்கியே சென்றிருக்கிறது. ஸோ ஒரே ஒரு புயல் வந்து நமக்கு 1966 நம்ம தமிழகத்தை கரையை கடந்திருக்கு. ஸோ 50 வருடத்துக்கு முன்னாடி வந்து ஏப்ரல் எண்டில் வந்து ஒரு புயல் வந்து நமக்கு தமிழகத்தை தாக்கியிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஏப்ரல் கடைசி வாரத்தில் உருவாகிற புயல் வந்து நம்ம தமிழகத்தை நோக்கி நகர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ட்ராக்கை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மல்டி மாடல். ஸோ இப்போ ரெண்டு மேஜர் மாடல்ஸ் நம்ம சொல்றோம். அதுல பாத்தீங்கன்னா நம்ம யூரோப்பியன் மாடலான ECMF-ஆ இருக்கட்டும், GFS-ஆ இருக்கட்டும், இது ரெண்டுமே எப்படி என்ன சொல்லுதுன்னா, நம்ம தமிழகத்தை நோக்கி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்றது சொல்லுது. ஸோ ஒரு கன்சென்சஸ் லாஸ்ட் வீக்ல எல்லாரும் எல்லா மாடல்ஸுமே சொல்ல, இப்ப ஸ்லோவா எல்லா மாடல்ஸும் என்ன பண்றாங்க, அது மேற்கு வடமேற்கு திசையில தமிழகத்துக்கு அருகே வர மாதிரி நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு நீங்க வந்து நமக்கு பயனுள்ளதா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவு அருகில் தமிழகத்துக்கு வருது, இது தமிழகத்தையே கரையை கடக்க போறதா, இல்ல தமிழகத்துக்கு அருகே வந்து அப்படியே ஸ்லைட்டாக தேவாயி ஆந்திராவுக்கு போறதுக்கு வாய்ப்பும் இருக்கிறது. ஸோ அப்படி வந்தாலுமே வட தமிழகத்துக்கு மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு வந்து சப்போஸ் கடலூர் பக்கம் அருகே கரையை கடந்து வெள்ளூருக்கு உள்ளார சென்று அதுக்கப்புறம் வந்தால் கனமழையிலிருந்து மிக கனமழை பெய்யும், இல்ல அப்படியே நமக்கு வந்து சென்னைக்கு அருகே கடல் பக்கத்துல வந்து அப்படியே திரும்பி சென்றால் அது சென்னை பகுதி, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த மாதிரி மாவட்டத்துக்கு மழையை கொடுக்கும். ஸோ இது என்ன எக்ஸாக்ட் ட்ராக் நம்மளால வந்து இன்னும் டக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது, ஏன்னா இன்னும் 5 நாட்கள் இருக்கு. ஸோ மழை வந்து பொதுவாக ஏப்ரல் 30 தேதியிலிருந்து மே 1 அந்த மாதிரி தான் ஆரம்பிக்கும்னு தெரிகிறது. ஸோ இன்னும் 5 நாட்கள் இருக்கும்போது இப்போதைக்கு வந்து ஒரு ஒரு ஃபேவரபிள் நியூஸா நமக்கு இருக்குது, நமக்கு அருகே வரப்போகுதுன்றது வந்து உறுதி. ஸோ எவ்வளோ அருகே வரப்போகிறது, அந்த மழை எவ்வளோ கொடுக்கும்ன்றதை வந்து இன்னும் 2-3 நாட்கள்ல நமக்கு தெளிவாக நம்மளால சொல்ல முடியும். கனமழையில இருக்கலாம், எந்தெந்த மாவட்டங்கள் மிக கனமழை, அதுக்கெல்லாம் வந்து இன்னும் நம்ம அவசரப்பட வேண்டாம். இப்போதைக்கு நம்ம தமிழகத்துக்கு அருகே வரப்போகுதுன்றது வந்து உறுதி. எந்த அளவுக்கு வரப்போகிறது, இல்ல தமிழகத்துக்கு உள் மாவட்டங்கள்ல வந்து அப்படியே வெளியில போகுதா, திருப்பி ஆந்திரா கடலுக்கு வரப்போறதா, இந்த மாதிரி இதெல்லாம் இன்னும் உருவான பிறகு, ஏன்னா காற்றழுத்த பகுதி இன்றைக்குதான் உருவாயிருக்கு. ஸோ புயல் உருவான பிறகு நம்ம வந்து அக்யூரேட்டா நம்மளால சொல்ல முடியும் எந்த எந்த மாதிரி ஒரு பாத் எடுக்க போகுது, எப்படி இருக்குது, வலுவடையுதா வலுவடையில அப்படின்றது. ஸோ ரொம்ப நம்ம பேச வேண்டாம். பட் இப்போதைக்கு வந்து ஒரு குட் நியூஸ் என்னன்னா, ஸோ ஆஃப்டர் ஒரு 50 இயர்ஸ் கழிச்சு நம்ம தமிழகத்தை நோக்கி ஒரு புயல் வந்து நமக்கு கிட்ட வரப்போகிறது. இது கரையை கடக்குமா இல்லையான்றத நம்ம அடுத்த வீடியோல நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். சரி, ஒரு புயலானது எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு நமக்கு ஸ்டியரிங்னு சொல்லுவாங்க, ஏன் வந்து புயல் வந்து மேற்கு திசையில நகருது, ஏன் வந்து திடீர்னு திசை மாறுது, இதெல்லாம் வந்து நாங்க வந்து ஸ்டியரிங்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து மிட் லேயர் ஸ்டியரிங் இருக்கு, லோ லெவர் ஸ்டியரிங் இருக்கு, டீப் லேயர் ஸ்டியரிங் இருக்கு. ஸோ எந்த காத்தானது வந்து இந்த புயலை வந்து திசை மாத்த வைக்குது, எது வந்து அதை வந்து இந்த பாதையில போத வைக்க போகுதுன்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த போட்டோல பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரிகிறது, நம்ம ஒரு அது மேற்கு திசையில வந்து போறது வந்து ஒரு ஹை ப்ரெஷர். ஸோ ஹை ப்ரெஷர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒரு புயலானது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹை ப்ரெஷர் ஓரத்திலேயே தான் நகர்ந்து செல்லும். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த அரேபியன் சீல இருந்து இந்த பில்டாவர் இந்த ஹை ப்ரெஷர் ஆனது வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த புயலோட இதை வந்து பிளாக் பண்ணுது. ஸோ இந்த புயல் வந்து அதிகமான மழை கொடுக்கும் அப்படின்றது எதனால நம்ம சொல்றோம்னா, இந்த பிளாக் பண்றதுனால என்னன்னா ஸ்லோவாகி ஸ்டால் ஆகுது. ஸோ புயலானது அங்கேயே நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்ததுன்னா நமக்கு வந்து கனமழையிலிருந்து மிக கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இது எல்லாமே இப்போ வந்து ஒரு சினாரியோஸ் தான், ஏன்னா இன்னும் 5 நாள் போக்குறதுக்கு இருக்கு வாய்ப்பு இருக்கு இருக்குது. நிறைய மாற்றங்கள் நம்ம வந்து புயல் உருவான பிறகே நம்ம பாக்குறோம். ஸோ இப்போதைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சினாரியோ பேன் அவுட் ஆச்சுன்னா அது வந்து பிளாக் ஆகி அங்கே நின்றுச்சுன்னா நம்ம உள் வட தமிழகத்துல வந்து நல்ல மழை பெய்யறதுக்கு, மிக மிக கனமழை பெய்யறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்த வீடியோல வந்து நம்ம வந்து எந்த மாதிரி மழை, எந்தெந்த மாவட்டங்கள்லாம் நமக்கு வந்து மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு 60%ல நம்ம வந்து இது தமிழகத்துக்கு அருகே வரும்ன்றதை நம்ம உறுதிப்படுத்தலாம். ஸோ அடுத்த 2 நாட்கள்ல வந்து நம்மளால வந்து உறுதியாக சொல்ல முடியும் இது தமிழகத்துக்கு தான் வருதா, எந்தெந்த மாவட்டங்கள் பயனடையும், காற்று எப்படி இருக்கும், மழை அதிகமாக இருக்குமா, எந்தெந்த மாவட்டங்கள மிக மிக கன மழை பெய்யும், எந்தெந்த மாவட்டங்கள்ல நம்ம ஒரு எச்சரிக்கையா இருக்கணும், அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். நன்றி.